கரெக்டாக
ஒரு 10 பேருக்கு ஸ்கூல்ல சோர் வாங்கி போடு, எடுத்து போய் வா. கண்டா கண்டா you
என் தங்கையாருக்கு மேலே சுபத்திரை அர்ஜுனனுக்கு சேர்த்து வைத்து அப்படி சேர்த்து வைத்து அர்ஜுனன் ஒரு பம்பரமாகவும் நான் ஒரு கைதாக இருந்து இந்த பூபாத்திற்கு வேண்டுமானால் எவ்வளவோ பாடுபட்டு இன்றைய தினநாளுக்கு முதன் முதலாக ஒரு அடி கடங்கால எடுத்து வேண்டும். ஒரு கல் எடுத்து வைக்க போல கடங்கால. ஆமா, அப்படி இருந்தாலும் ராஜாக்களும் துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகரம் அது 12 வனவாசம் ஓர் ஆண்டாக அப்படி என்று அவன் கட்டளைக்கு நீங்க அந்த 13 கழித்தார்கள். 13 ஆண்டு அந்த பச்சை நாட்டிலே விளையாடபுரி மட்டும் கழித்தார்கள். அப்படி கழித்த உடனே ஐவர் ராஜாக்களும் 13 முடித்து ஐவர் ராஜாக்கள் யாருக்கு தெரிந்த உடனே அது நல்ல உறையோடு அபிமன்னனுக்கும் ருத்தரைக்கும் திருமணமாக நடந்தது. அப்படி நடந்து ருத்தரைக்காக வேண்டி உபலாயத்தை ஐவர் ராஜாக்களுக்கு பயன்படுத்தார்கள். அந்த நேரத்தில் நான் ஒன்று அண்ணன் பலராமர் சாத்தகி இன்னும் யாரோ மக்களவருமாக திருமணத்தில் சென்றிருந்தோம். அப்படி சென்று திருமணத்தை முடித்து சபா மண்டபத்தில் அமர்ந்து அனைவரும் ஒற்றுமையோடு அந்த நேரத்தில் எழுந்தான் தர்மராஜா. கேளுங்கள் சபையோர்களே, என் தம்பியாருக்கும் இப்படியான துரியோதன கட்டளைப்படி நாங்கள் 13 திரைத்தோம். அப்படி 13 திரைத்து அவன் கட்டளைக்கிறங்க இப்போது பாதி ராஜ்யத்தை வாங்க வேண்டுமானால் நாங்க என்ன செய்யலாம் அப்படி என தெரிவித்தார். அந்த நேரத்திலே என் தம்பியாருக்கும் இப்படியான சாத்தகி இருந்து தர்மநந்தனா நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நாங்கள் யாதவ அனைவரும் சேர்ந்து அந்த துரியோதனை கொன்று உனக்கு மணிமணி தரிக்கின்றோம் அப்படின்னு தம்பி சாத்தகி சொன்னான். அந்த நேரத்தில் அன்னார் பலராமன் முகத்தை பார்த்தேன். ஏனென்றால் அன்னார் மகளாருக்கு இப்படியான அனுமதி இருக்கிறதே துரியோதனுக்கு கொடுத்திருக்கிறோம். என்னடா இது அருவாப்புள்ள உடன் பிறந்த தம்பி சாத்தகி சொல்றான் துரியோதன சாவனுக்கு மகத்தாலே இருக்கணுமா அப்படின்னு அண்ணன் ஒரு மாதிரி மனம் வதங்கி போச்சு. அந்த நேரத்திலே நான் எழுந்தேன். சாத்தகி சற்று சும்மா இது, நமக்கும் கௌரவருக்கும் சந்தை கிடையாது. கௌரவரும் நமக்கு சொந்தம், ஐவர் ராஜாக்களும் சொந்தம், நாம் நடுநாயகனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் முதல் முதலாக சாம பேத தான தண்டம் என்று சொல்ல முடியாது. அந்த பாதி ராஜ்யத்தை கொடுக்க வேண்டுமானால் யாராவது ஒரு பெரியவரை நம் தூதாக அப்படி அனுப்பி நியாயமான முறையிலே புதுபோதை தோட்ட நாட்டை கொடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்தான். அப்பதான் அண்ணனுக்கு கொஞ்சம் முகமலர்ச்சி வந்தது. பரவாயில்ல, கிருஷ்ணன் நம்ம பக்கம் தான் இருக்கிறான் அப்படின்னு அண்ணன் தெம்பு வந்தது. அந்த நேரத்திலே பார்த்தேன் ராஜாக்களும் நாராயணாக வந்தா அறிகளை உலகரி மாதவா யாதவா பதில் சொல்லலாம் பெருமாளே திருமாலே கிடையாது உலக அன்றி ஒரு வாரம் காப்பாடு கிடையாது. அப்படியானால் நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. தர்மநந்தனா முதல் முதலாக எப்படி ஒருவரை தூது அனுப்ப வேண்டும்? தூது அனுப்புவன் நல்ல முறையோடு நத்தை நகரத்தில் செல்ல வேண்டும். அனைத்தும் பொறுமையோடு இருக்க வேண்டும். அவன் எதிராளி புயலா இருந்தாலும் நம் நத்தையாக செல்ல வேண்டும். அப்படியானால் அது பாஞ்சாலும் அவைப்படும் இருக்க முடியாது. கோட்டான் வைத்த புலுகுமாவனியை தூது அனுப்பினார்கள். ஆமா, அப்படி தூது அனுப்பி அங்க என்ன நடந்தது? துரியோதனன் நாட்டை கொடுத்தானா கொடுக்கவில்லையா அப்படி எனக்கு தெரியாது. மற்ற விளக்கம் சென்று
ஐவர் ராஜாக்கள் மனதிலேயும் தங்கை திரௌபதி மனதிலேயும் என்ன இருக்கிறது அப்படி என்று நாம் அறிந்து நம் நேர்ந்தால் ஐவர் ராஜாக்களும் கம்மன் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறான், அவன் தான் பீமன். அவன தலைமான்ற கலந்து விட்டா போதும், மீதில அவன் பாத்துக்கான். ஏனென்றால் அது மட்டும் முடியாது, என்னுடைய மறு பிம்பமா இருக்க முடியாது. அது இருக்கிறாரு கிருஷ்ணன் தூது, உத்யோக பர்வம் எப்படி, மன்னன் தூது, மன்னன் வாது, கண்ணன் தூது என்று சொல்லும்படியான நாடகத்தை ஏற்றியவர் யார் தெரியுமா?